சரணு சரணு எதற்காக ஒரு புது இடம் ஒன்று திறக்கிறாங்க. கொஞ்சம் பழமையான இடம் தான் அந்த இடத்தை திறந்திருக்கேன். நம்ம புதுசா கலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கவர்னர் வாரர் யாழ்ப்பாணத்தில் அப்போ அதை எடுத்துகிட்டு போகணும்னு வந்திருக்கோம். இந்த இடத்தை பற்றி எதுவும் சொல்லுங்க. இந்த இடத்தை பற்றி எனக்கே தெரியல. கச்சேரிக்கு முன்னுக்கு இருக்குது தொல்பொருள் இடம் தான். இதை பற்றி உள்ளே கேட்டு பார்ப்போம். அண்ணாவரால் தான் செய்கிறார். என்னோட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. இப்போ உள்ளவா கவர்னர் வர போகிறார். அப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்ப்போம் என்னென்ன நடக்குது என்ன ஏதுன்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். பார்த்து போட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கவர்னர் வந்துட்டார். தொடங்க போகுது நிகழ்ச்சிகள். உள்ளே போய் தான் பார்க்கணும். இன்னும் எந்த ஐடியாவும் இல்லாதான் இருக்கோம். என்னென்ன நடக்க போதாண்டு இன்விடேஷன்லாம் போட்டிருக்காங்க, நாங்கள் பார்க்கல. பாப்போம் உள்ளே போய் பார்த்து போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரியாண்டு. இந்த பாட்டு ராமால படிச்சு உள்ளே வில்லுப்பாட்டு எல்லாம் அதில் நடக்குது. உள்ளே போய் தான் பார்க்கணும். வாங்க உள்ளே போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. அறிமுகமாகிறார்கள். நான் யார், நீ என்பதை காதலாகி அவர்கள் கண்டிய பசி இருவரும் விடைபெற்று செல்கிறார்கள். விடைபெற்று செல்கின்ற நேரத்தில் எங்களையும் விடைபெற்று செல்லுமாறு அங்கே சமிக்கை வந்திருக்கிறார்கள். ஓராண்டு காலம்தான் அவர் வாழ்வதாக இருந்து புறக்கணிக்க போகிறார்கள். புறக்கணிக்க போகின்ற பொழுது அங்கு எமதர்மனம் வந்துவிடுகின்றார். ஆமா, அந்த சத்தியவந்தனுடைய உடலிலே நாவை மரணம் பண்ணி தண்ணி எடுப்பதற்காக சாவுக்கு அனுப்பி அந்த உயிர் வாழ்கிறார். அம்பிகே யமனை கொண்டது காட்டுகிறார். யமனை கேட்கின்றார், யார் நீ, எதற்காக வந்தாய் என்று கேட்டு அவர் சொல்லுகிறார், கேட்கிறார், திவ்ய புருஷர் நீங்க யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக நிகழ்த்தப்படும் வடக்கின் தொன்மத்தின் குரல் என்ற இந்த நிகழ்வுக்கு பருகி தந்திருக்கும் வடமாகாண ஆளுநர் கௌரவ ஜீவன் தியாகராஜ அவர்களையும்
முறை நடந்துருக்கு. அடுத்தா கூத்து நடக்க போதான். கூத்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கு தான் பார்க்க போறேன். இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன் பாப்போம். ராவணனை ஒரு சுத்த வீரனாக, தன்மானம் மிக்க தமிழனாக, தன்மானத்திற்காக போராடி மடிந்த ஒரு வீரனாக சித்தரிப்பதே இந்த ராவணேசன். தன்மானத்துக்காக இலங்கையின் வீழ்ச்சியை ஏற்ற அந்த வீரனின் கதையே இந்த நாடகம். ராவணன், மண்டோதரி, இந்திரஜித், தோழி, கும்பகர்ணன், ராமன், லட்சுமணன், அங்கதன் என்று தொடர்கின்ற பாத்திரங்களில் கட்டியகாரனும் கதையை நகர்த்தி செல்ல உதவும். கட்டியக்காரன் வந்தான் சபைதனில், கட்டியக்காரன் வந்தான் கொம்மன்று முரசங்கள் ஆழமதிசைத்திட தோகையர் கவனி வீச
குறும்படத்தில் மெச்சப்பதுமான காணொலி கிராவுக்கு எதிர்பார்க்கிறார்கள். இதற்கான க்ளோசிங் டேட் வந்து 24 கூட அவருடைய அனுப்பி வைப்பான். பரிசெடுப்பு கூட 29 சொல்லப்பட்டிருக்காரு. எனவே பாரம்பரியம், தொன்மைகள், பண்பாட்டு சமூகத்தவர்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி உங்கள் படைப்பாக்கல்களை இந்த நிகழ்ச்சி அனுப்பி வைக்கின்றார். ஓகே, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கிராம கூத்து கலையாக நடந்துச்சு. எல்லோரும் ஓகே, என்னோடய டான்ஸர் கூத்து நீங்கள் நல்லா பார்த்துறாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டோடு சேர்ந்து நடந்த அதான் கூத்து, அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றது லைட்டு அந்த வந்த கணக்கு அந்த தெரியுது நீங்கள் பேக்ரவுண்டில் ஃபுல் கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. அழகான ஒரு இடமாக இருக்குது. ஒரு பனை இடத்துல கலாச்சாரம் சொன்னப்பட்ட வச்சு நடந்தோன்றிருக்கு ஜலத்தில். இதுக்கு போட்டி ஒன்று கொடுத்துருக்கேன். குறும்படம் போட்டி பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் ஆகும். போட்டி ஒன்று குறும்படம் போட்டி ஒன்று தான் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ஒரு 29 29 குறும்படம் இருக்குது. அதுக்கு 28 க்ளோசிங் டேட், 29 இங்கே ஜட்மெண்ட்டுக்கு வருமா மண்டம சொல்லினோம். அந்த டீட்டெயில்ஸும் வேறும் கீழே நீங்கள் அதை பார்த்து ஆர்வமுள்ளாக்கள் கணவர் இருக்காங்க, ஆர்வமுள்ளாக்கள் அதில் இப்போ ஜாயின் பண்ணி கொடுங்க. கான்டாக்ட் நம்பர் தாரம் அந்த அவையோட கலைக்கிறேன்னா அந்த கான்டாக்ட் நம்பரோட தாச்சிடுறது. பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குமான நிற்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே தான், ஒரு பழைய இடத்துல புதுமையான ஒரு முயற்சி நல்லாயிருக்கு. அகங்கணலி கூடம், யா அகங்கணலி கூடம் நல்ல தமிழ் பெயர். என்ன மீனிங் என்னன்னு தெரியாது. மேரிக்கும் கச்சேரிக்கும் ஒன்று இருக்குது. இது ஒவ்வொரு சனியும் இந்த நிகழ்ச்சி இங்கே நிகழ்ச்சிகள் நடக்குது. நாடகங்கள் உங்களோட எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் கலந்து கொண்டாலும் நிகழ்ச்சியை செய்கிறேன்னாலும் ஃப்ரீ தான். அந்த குறும்பட போட்டிக்கு டிஸ்பிளேல இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும் நீங்கள். அது மற்றது இந்த ஃபீஸ் அது ஒன்றுமே இல்லை. ஃப்ரீ, நீங்கள் வந்து கலந்து கொண்டாலும் பார்க்க போகிற ஆடியன்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே குள்ளேன். புது முயற்சி தானே, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை டைம் இருந்தால் வருவோம் நாங்களும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். நல்லா லேட் ஆயிட்டு, பாய்.